ஒரு சில விஷயங்கள் நமக்கு தவறாகவே கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதையே நமது வாழ்நாள் எல்லாம் உண்மை என நம்பியும் வருகிறோம். ஆனால் உண்மையில் அவை யாராலோ அல்லது எப்படியோ திரித்து தவறாக சொல்லப்பட்ட விஷயங்களாக இருக்கின்றன. பெரும்பாலானோர் நம்பும் சில விஷயங்களுக்கு பின்னணியில் இருக்கும் உண்மைகள் தெரிய வரும்போது அவை உங்களை ஆச்சரியப்படுத்தும். அப்படிப்பட்ட பலரும் உண்மை என நம்பும் 5 தவறான விஷயங்களை பற்றி இப்போது பார்ப்போம். காணாமல் போன ஒருவரை பற்றி காவல் நிலையத்தில் புகார் தர வேண்டுமானால் 24 மணி நேரம் காத்திருந்து பார்த்துவிட்டுத்தான் புகார் தர வேண்டும் என்ற கட்டுக்கதையை பரப்ப எண்ணற்ற போலீஸ் டிராமாக்களும் கிரைம் த்ரில்லர் திரைப்படங்களும் உதவியுள்ளன. இவற்றில் காணாமல் போன ஒருவரை பற்றி புகார் கொடுக்க வரும் நபரிடம் போலீசார் 24 மணி நேரம் காத்திருந்து பார்த்துவிட்டு பிறகு வந்து புகார் தருமாறு சொல்லி அனுப்புவதாக காட்சி அமைத்து இருப்பார்கள். இது உண்மை என பலரும் நம்புவதால் காணாமல் போனவரை பற்றி 24 மணி நேரம் கழித்து போலீசில் புகார் செய்கிறார்கள். ஆனால் திரைப்படங்களிலும் நாடகங்களிலும் காட்டப்படும் இப்படிப்பட்ட காட்சி உண்மையல்ல. உங்களை சார்ந்த ஒருவர் காணாமல் போனதாக நீங்கள் உணர்ந்தால் எந்தவித காலதாமதமும் இன்றி உடனடியாக போலீசில் புகார் செய்யலாம். உண்மையில் காணாமல் போன ஒருவரை வெற்றிகரமாக கண்டுபிடிப்பதற்கு முதல் 48 மணி நேரத்திற்குள் செயல்படுவது மிக மிக முக்கியம். தேரைகளை தொட்டால் நமது உடலில் மருக்கள் உண்டாகும் என்பது பலரது நம்பிக்கை. ஆனால் இது வெறும் வதந்தியாகும். நேஷனல் ஜியாகிராபிக்கின் கூற்றுப்படி இந்த வதந்தி அநேகமாக தேரையின் தோலில் கரடு முரடான புடைப்புகள் இருப்பதால் தோன்றியிருக்கலாம். ஆனால் அந்த புடைப்புகள் மனித உடலில் மருக்களை ஏற்படுத்தும் எதையும் சுரக்காத சுரப்பிகள் மட்டுமே. அதே நேரத்தில் ஒரு சில தேரைகளின் சுரப்பியிலிருந்து வரும் திரவம் மனித தோலில் பட்டால் லேசான எரிச்சலை மட்டுமே ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் எந்தவித மருக்களையும் உண்டாக்காது. மனித தோலில் மருக்கள் மனித வைரஸ்களால் மட்டுமே ஏற்படுவதாக தோல் சிகிச்சை நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆதாம் மற்றும் ஏவாளின் கதையில் கடவுளால் தடை செய்யப்பட்ட பழம் ஒரு ஆப்பிள் என சித்தரிக்கப்படுகிறது. பெரும்பாலான கிறிஸ்தவ மக்களும் இதைத்தான் நம்புகிறார்கள். ஆனால் பைபிள் ஆதாம் மற்றும் ஏவாள் தடை செய்யப்பட்ட ஒரு பழத்தை சாப்பிட்டதாக மட்டும்தான் கூறுகிறது. ஆனால் அந்த பழம் ஆப்பிள் என குறிப்பிடவில்லை. விஷயம் இவ்வாறு இருக்க பல கிறிஸ்தவ போதனை பள்ளிகளில் மற்றும் காட்சிப்படுத்தல்களில் ஆதாம் ஏவாள் சாப்பிட்டது ஒரு ஆப்பிள் என சித்தரிக்கப்படுகிறது. சில கிறிஸ்தவ போதனையாளர்களின் கூற்றுப்படி ஆப்பிள் சித்தரிப்பு ஹீப்ரூ பைபிள் லாட்டின் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டதில் ஏற்பட்ட சில குழப்பங்களின் விளைவாகும். அதாவது லாட்டின் வார்த்தையான மாலஸ் என்பது தீமை மற்றும் ஆப்பிள் ஆகிய இரண்டையும் குறிக்கிறது. தொடுதல், சுவை, வாசனை, பார்வை மற்றும் செவிப்புலன் ஆகிய 5 புலன்கள் மனிதர்களுக்கு இருப்பதாக நம்மில் பலருக்கும் கற்பிக்கப்பட்டது. ஆனால் இவை மனிதனின் 5 அடிப்படை புலன்கள் மட்டுமே. 5 புலன்கள் என்ற கான்செப்ட் அரிஸ்டாட்டலிடமிருந்து தோன்றியது என்றாலும் பல விஞ்ஞானிகள் மனிதர்களுக்கு உண்மையில் 14 முதல் 20 புலன்கள் இருப்பதாக வாதிடுகிறார்கள். நீங்கள் எப்போதாவது உங்கள் கை அல்லது கால் முடியை மழிக்க முற்பட்டிருந்த போது உங்களுக்கு வேண்டியவர்களால் மழிக்க வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டிருக்கலாம். முடிகளை மழித்தால் அவை மீண்டும் வளரும் போது தடிமனாகவும் கருமையாகவும் வளரும் என்ற காரணத்தை சொல்லி அவர்கள் உங்களை எச்சரித்திருப்பார்கள். ஆனால் இது உண்மையல்ல. உங்கள் முடியை ஷேவ் செய்வதால் நிறம், வளர்ச்சி விகிதம் அல்லது தடிமன் ஆகியவற்றில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது என வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். முடிகளை மழித்தால் அவை மீண்டும் வளரும் போது அவற்றின் முனை மழுங்கிய நிலையில் இருக்கும் என்ற ஒரே ஒரு மாற்றம்தான் ஏற்படுகிறது. மழுங்கிய முடியுடன் வளர்ந்த முடியை பார்க்கும் போது தடிமனாகவும் கருமையாகவும் இருப்பதை போல பார்வைக்கு புலப்பட்டாலும் நிஜத்தில் அவை அப்படி இருக்காது. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.